வணக்கம். நான் சித்த மருத்துவர் அனிதா யுகேஸ்வரன். அறிவோம் மூலிகை 200 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை பூனை மீசை. இந்த பூனை மீசைக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, இதனுடைய பூக்கள் பார்க்கறதுக்கு பூனையினுடைய மீசை மாதிரி இருக்கிறதால இதை பூனை மீசை, கேட் விஷ்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ராமணன் மீசை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த செடி வந்துட்டு ஃபஸ்ட்டு சில நாடுகளில் அழகுக்காக வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய மருத்துவ பயன்கள் தெரிஞ்ச பின்னாடி இதை தினமுமே டீயாக எடுத்துக்கிற அளவுக்கு இதை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பூனை மீசையை எடுத்துக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதையில் ஏதாவது கிருமிகளினுடைய தொற்று இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த பூனை மீசையை எடுத்துக்கலாம். சிலருக்கு சிறுநீர் கழிக்கிறப்ப எரிச்சல் இருக்கும், கடுகடுப்பு இருக்கும், வலி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்போ இந்த பூனை மீசையை எடுத்துக்கலாம். அடுத்தது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த பூனை மீசைக்கு இருக்குது. சிலருக்கு ப்ராஸ்டைட்டிஸ், ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி இருக்கும், போனால் யூரின் வராது, ட்ராப் ட்ராப்பாக யூரின் போகும், கம்ப்ளீட்டாக யூரின் போன ஒரு ஃபீலிங்கும் இருக்காது, அதனால் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த பூனை மீசை எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக கிட்னி ஃபெயிலியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த பூனை மீசை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிட்னி ஃபெயிலியரில் வந்து நிறைய ஸ்டேஜஸ், 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையே நம்ம விளக்கமாக தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த பூனை மீசை யூரியா கிரியாட்டினின் லெவலை குறைக்கிறதுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இது கிட்னி ஃபெயிலியருக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல், அந்த கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணமாக சில நோய்கள் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா, நாள்பட்ட சர்க்கரை வியாதியோடு இருக்காங்க, சுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லாமல் அதிகமான லெவல்லையே வருட கணக்கில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூனை மீசை எடுக்கிறப்போ ரத்த சர்க்கரை அளவையும் குறைக்குது, அந்த நாள்பட்ட சர்க்கரை வியாதியால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பும் வராமல் தடுக்குது. அதே மாதிரி நாட்பட்ட உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, அவங்க சிலருக்கு வருட கணக்காக பிபி வந்து ஹை லெவல்லையே இருந்துகிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கிட்னி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூனை மீசையை எடுக்கிறப்போ இதுக்கு ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ஆக்ஷன் இருக்குது, அதனால் ப்ரெஷர் லெவலையும் இது வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ளேவனாய்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது குறைக்குது, குறிப்பாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆன்டி ஹைப்பர் கொலஸ்ட்ரமிக் ஆக்ஷனும் இருக்குது. அப்போது இரத்த குழாய்களில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த பூனை மீசை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை சரி பண்ணி நம்ம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அப்போது ப்ரெஷர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகுது. அதனால் பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பூனை மீசையை எடுத்துக்கிறப்ப அந்த ப்ரெஷர் சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகிறதோடு இல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பும் வராமல் தடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது, ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்ஷனும் இருக்குது. லிவர் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி லெவலெலாம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த பூனை மீசையை கொடுத்து அந்த லெவல் குறையுது அப்படின்னு ஆய்வுகள் மூலமாகவே நிரூபிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பூனை மீசை மிகுந்த பயனுள்ளதாக இருக்குது. பூனை மீசையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த பூனை மீசையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு வேளைக்கு 15-20 இலைகள் இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் 200 ml நீர் சேர்த்து 50 ml சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடித்து அதனுடைய கஷாயத்தை எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இலைகளை தண்ணீர் சேர்த்து அரைத்து சாரா எடுத்து அந்த சாரை குடிக்கலாம். இப்போ கிட்னியில் பிரச்சனை இருக்குது, யூரியா கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்குன்னா அவங்க ஒரு நாளைக்கு 3 வேளை, காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கலாம். பிரச்சனை எதுவும் இல்லை, ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 வேளை அப்படின்னா வாரத்தில் 2-3 நாட்கள் எடுத்துக்கலாம். இப்போ எங்ககிட்ட வர கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி பூனை மீசையினுடைய கட்டிங்ஸ் கொடுத்துருவோம். இந்த பூனை மீசையோட ஸ்பெஷாலிட்டி, இதை கட் பண்ணி வச்சாவே நல்லா தளைஞ்சு வந்துடும். இந்த இலைகளை அவங்க வீட்டில் வச்சுட்டு
இப்போ கிட்னி ஃபெயிலியருக்கு மெடிசன் எடுக்கிறாங்க, யூரியா கிரியாட்டினின் எல்லாமே நார்மலுக்கு வந்துடுது. மறுபடியும் அவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தினமும் ஒரு 4-5 இலைகள் இந்த மாதிரி எடுத்து வாயில் போட்டு இப்படி மெல்ல சாப்பிட்டுறோம். தினமும் கஷாயம் வைக்கணும் இல்லைன்னா சாறு எடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. போகிற வழியில் ஒரு 4 இலையை பறித்து வாயில் போட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. கிட்னி ஃபெயிலியரை பொறுத்தவரையிலும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இப்போ சிலருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி ஃபெயிலியரில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ்லேயே நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சு இந்த மாதிரி ஹெர்பல்ஸை எடுத்து சரி பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. சிலருக்கு 4th ஸ்டேஜ், அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் தான் தெரியும், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, சுய வைத்தியமாக அவங்களே ஏதாவது பண்ணுறது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இல்லை வீடியோஸ் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாக்டரையும் கன்சல்ட் பண்ணாமல் அவங்களாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கடைசியில் நோய் வந்து ரொம்ப கடைசி ஸ்டேஜ், ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வருவாங்க. அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத நிலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கிட்னியில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் கிட்னி பிரச்சனை வந்தது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, அதுக்காக யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்காக எதுவும் டயூரட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் காமிச்சிட்டு அவங்களோட அறிவுரைப்படி சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியரை நம்ம கம்ப்ளீட்டாக டயாலிசிஸ் இல்லாமையே நம்ம சரி பண்ண முடியும். அறிவோ மூலிகை 200 நிகழ்ச்சியின் அடுத்த மூலிகையுடன் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.